சுன்னாவை நோக்கி வாருங்கள். அதனால் தான் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இமாம் முஹம்மது இப்னு நஸ்ர் அல் மர்வசி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தனது அஸ்ஸுன்னா என்ற நூலிலே 80வது பக்கத்தில் பேசி இருக்கிறார்கள். மிக அழகான ஒரு வார்த்தை சகோதரர்களே, மிக அழகான ஒரு வார்த்தை. எப்படி சொன்னார்கள், ஒரு காலத்திலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள், எப்படிப்பட்ட காலம் என்றால் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஒரு காலம் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள், அந்த காலத்திலே சில மக்கள் வருவார்கள். அவங்க வந்து சொல்லுவாங்க, குர்ஆனின் பக்கம் நாங்கள் உங்களை அழைக்கிறோம், குர்ஆனின் பக்கம் நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுறோம் என்று வருவாங்க. சகோதரர்களே, அவங்களை பார்த்தா அப்படித்தான் இருக்கும், மக்கள் எல்லாம் அவங்களை நோக்கி தான் போவாங்க. ஆனால் ஃபனபதுஹு வரா துஹூரிஹிம், தனது முதுகுகளுக்கு பின்னால் குர்ஆனையும் சுன்னாவையும் தூக்கி எறிந்து விட்டு தனது மனோ இச்சையை கொண்டு கொடுப்பார்கள். இதுதான் மார்க்கம், மூதாதையர்களை தான் மார்க்கம். இவங்க இன்றைக்கு வந்து நேத்து சொல்றதுக்கு இவங்க யாரு என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும். அப்படி சொல்லிட்டு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல் குர்ஆன் சுன்னா, வஹியை நீங்கள் தெளிவாக படியுங்கள், ஆய்வு செய்யுங்கள், படியுங்கள். முஸ்லிம்களாக மாற இந்த குர்ஆன் சுன்னாவை படித்து அதற்குள்ளே செல்லுங்கள். மூதாதையர்களாக வாழையடி வாழையாக இந்த ஃபித்னாவுடைய சோதனையிலே காலங்களிலே மாட்டி விடாதீர்கள். இந்த அறியாமை காலத்தில் அன்று அவர்கள் மாட்டிக்கொண்டதை போன்று நீங்கள் மாட்டி விடாதீர்கள். அலைக்கும் பில் இல்ம் வையாக்கும் அத்தபத்து வத்தனத்து வத்தஅம்முக் வஅலைக்கும் பில் அதீக். எப்படி சொன்னார்கள், பிதாத்துகள், மூட நம்பிக்கைகள், வழிகேடுகள் இவைகளில் உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். புது புது சிந்தனைகள், புது புது கற்பனைகள், நானா உருவாக்கி நான் சொல்லுகின்றது எல்லாம் விட்டுவிட்டு, சஹாபாக்கள் எதனை சொன்னார்களோ, சலபுகள் எதனை சொன்னார்களோ, அதனையே நாங்கள் இன்றும் சொல்லுவோம், கியாமத்து வரை சொல்லுவோம் என்று தெளிவான ஒரு மன்ஹஜிலே இருக்கிறார்களே, இவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள். பின்பற்றுங்கள் சொன்னா இவங்களை தக்களி செய்யுங்க என்பதல்ல, இவர்களுடைய வழிமுறையை நோக்கி நீங்கள் செல்லுங்கள். அன்பாந்த சௌர்களே, அப்படித்தான் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அதனால் தான் இமாம் அவுசாயி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், மக்கள் அலங்கரித்து காட்டுகின்ற அலங்கார கருத்துக்கள் கேட்கறதுக்கு இனிமையாக இருக்கும். நல்ல டிசைன் டிசைனா சொல்றாங்களே, நல்ல சம்பவமா சொல்றாங்களே, நல்ல கதகதையா சொல்றாங்களே, இதெல்லாம் கேட்கறதுக்கு அழகா இருக்கும். ஆனால் குர்ஆன் சுன்னாவுக்கு எது உடன்படுகிறதோ அதை எடுத்து அந்த தெளிவான கொள்கையின் பக்கம் வாருங்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று நாங்கள் பார்க்கிறோம், இஸ்லாத்துக்கு சோதனை, கொள்கைக்கு சோதனை, இபாதத்துக்கு சோதனை, சமூகத்துல சோதனை, எல்லா வகையான ஃபித்னாக்களுக்கும் மத்தியிலே ஈமானை பாதுகாக்க ஒரே வழி என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன்ஸிலத்து சுன்னாவிலே அல்லாஹ் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹசன் என்ற தரத்திலே சொல்கிறார்கள், தரத்து ஃபீக்கும் அம்ரைன் லன் தத்லு மா இன் தமஸக்தும் பிஹிமா கிதாபுல்லாஹ் வஸுன்னத் ரசூலி. குர்ஆன் சுன்னாவின் பக்கம் நீங்கள் சென்றால், அந்த குர்ஆன் சுன்னாவை உங்களுடைய இரு கண்களாக எடுத்துக்கொண்டால், அந்த தெளிவான பாதையிலே நீங்கள் பயணிக்கின்ற பொழுது வழிதவர மாட்டீர்கள், நேரான வழியிலே செல்வீர்கள். ஈமானை பாதுகாக்க அது அல்லாது வேறு எந்த ஒன்றுமே கிடையாது. நாங்கள் ஏதோ ஒன்றோடு சேர்ந்து விட்டோம், அல்லது ஏதோ ஒரு இயக்கத்தினுடைய மெம்பராகி விட்டோம் என்பதனால் அல்லாஹ்வுடைய பிடியிலிருந்து தப்பிக்க முடியாது. அல் குர்ஆன சுன்னா காட்டுகின்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, லா தஸாலு தாயிஃபத்து மின் உம்மத்தி லாஹிரீன அல் ஹக், என்னுடைய சமூகத்திலே ஒரு கூட்டம் சத்தியத்திலே தொடர்ந்திருப்பார்கள், அவர்கள் கியாமத்து நாள் வரை இருப்பார்கள். அந்த கூட்டம் அவர்கள் தெளிவான மன்ஹஜிலே இருப்பார்கள். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வதை போன்று தெளிவான மன்ஹஜ் ஸலஃப் ஸாலிஹீன்கள் அந்த முன்னோர்களுடைய அந்த வழிமுறையிலே தெளிவாக இருப்பார்கள். அந்த வழிமுறையிலே எப்படி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தரக்துக்கும் ஃபில் மஹஜ்ஜத்தில் பைலா லைலுஹா கனஹாரிஹா லா யஸீகு அன்ஹா இல்லா ஹாலிக், உங்களை நான் இரவும் பகலை போன்ற வெட்ட வெளிச்சமான பாதையிலே விட்டு செல்கிறேன், இரவும் பகலை போன்ற வெட்ட வெளிச்சமான பாதையிலே விட்டு செல்கிறேன், அதிலிருந்து வழி தவறி செல்பவன் யார்? அழிந்து நாசமா போனவன் தான் வழி தவறி செல்வான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பாதை தெளிவானது, நாங்கள் பயணிக்க தயாராக வேண்டும். இந்த குர்ஆன் சுன்னாவை நோக்கி நகர்வோம், நகர்வோம். தக்குவாவை உள்ளத்திலே ஏந்தி சோதனைகள், உலகத்திலே ஏற்படுகின்ற துரதிருஷ்டவசமான நிலைகள் இவைகளில் இருந்து எங்களுடைய உள்ளங்களை பாதுகாத்து எங்களுடைய ஈமானை உறுதிப்படுத்தி தெளிவான சுன்னாவை கையிலேந்தி அல்லாஹ்வை நோக்கி பயணிப்போம். வல்லவன் அல்லாஹு தாலா நாளை மறுமையிலே உயர்ந்த ஃபிர்தௌஸ் ஆலா என்ற சொர்க்கத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக.